சந்தோஷமா இருக்கு. அது இதுவரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 15 பேர் அடிச்சுட்டு நினைக்கிறேன். பல பிரஸ் மீட்டு பல மேடைகள் பார்த்துருக்கிறேன். இந்த மேடை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரி இருந்துச்சு சார். ஆக்சுவலா சத்தியமா ரஞ்சன் சார் நீங்க பேசுனது, மிஷன் சார் பேசுனது, சசிதா சார் பேசுனது, எல்லாரும் ஒண்டர்ஃபுல். அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார். எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சுலாம் அது வராது, கவிதை மாதிரியே இருந்துச்சு. வழக்கமா நம்ம பேசுவோம் இல்லையா ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கும் போது, வழக்கமா அவர் சூப்பர் அவர் சூப்பர் அவர் சூப்பர் சொல்லும் போது எல்லாருக்கும் நிறைய அப்படிதான் நடக்கும்ன்றதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு. 3 வருஷம் விஜயமில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க பல விஷயங்களை தாண்டி, கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட. எவ்வளவு ஒரு டேரக்டரோட பெயர் எனக்கு தெரியும். ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமா உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் உங்களிலேயே. கண்டிப்பா எனக்கே புதுசா இருந்துச்சு இந்த டெய்லர். நான் பார்க்கல டெய்லர், நீங்க பண்ண விஷயம் நீங்க முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளவு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி படத்துலயும் உங்களோட இன்புட், உங்க ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், நீங்க எதிர்பார்க்குற விஷயம் எல்லாம் அமைஞ்சு கண்டிப்பா இந்த ஒரு படம் வந்து மாபெரும் வெற்றி படமா உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். சேம் வித் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ. இவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 3 வருஷம் எவ்வளவு வட்டி யூஸ் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு விஷயத்து கடந்து வந்திருப்பீங்க. இப்ப பிசினஸ் ரொம்ப டைட்டா இருக்கு, இந்த சூழ்நிலையில நம்ம படத்தை ரிலீஸ் பண்றதே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்களை தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். அச்சு ராஜாமணி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக், வீடியோ கனெக்ட் பண்ணதுக்காக. ரொம்ப அருமையா நீங்க ஸ்கோர் பண்ணிக்கீங்க சார் சார் சொன்னார். இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட விஷயம் உங்க சாங் கேட்டேன், ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ரொம்ப அருமையா பாடு பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு பெரிய பிரேக்கா இந்த படம் கண்டிப்பா அமையணும். மேகா ஆகாஷ், உங்களோட ரொம்ப நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்கு மேகா. ஆக்சுவலா ஆக்டிங் முடிச்ச பிறகு பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃபியூச்சர்ல ஏதாவது வாய்ப்பு இருந்தா நீங்க டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளவு அழகா இருக்கும் உங்க வாய்ஸ். ஆக்சுவலி இந்த டப்பிங் ஆர்டிஸ்டையும் இல்லாத ஒரு இவங்க சவிக்கான ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைம்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஈக்குவலன் டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பேசுற டிக்ஷன்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க நிறைய படங்கள் பண்ணணும். உங்களோட வரக்கு போட்டு பார்த்தேன், இதுலயும் பார்த்தேன். ரொம்ப சட்டில் ஆக்டிங் அந்த கேரக்டர்ஸ் சொன்ன மாதிரி. வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ, தேங்க்யூ சோ மச் சத்யா சார். ஐம் சோ பிளஸ்ட் டு ஒர்க் வித் யூ சார், தேங்க்யூ சார். ரொம்ப ஒரு இனமுறையாத கணக்கு உங்களுக்கு எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ சார். அடுத்த படம் ஒர்க் பண்ண போகிற சேர்ந்து ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையாக வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இவர் பிரவீன் கேல்சர் அசிஸ்டன்ட் பிரசன்னா ரொம்ப நல்லா இருப்பா. இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி. ரொம்ப நல்லா சவுண்டு நல்லா பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் டீசர் வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு பெரிய எடிட்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியும் தெரியும். ஸோ ஃபியூச்சரில் பெரிய எடிட்டராக கண்டிப்பாக நீங்கள் வரணும். தேங்க்யூ தேங்க்யூ சார். அப்புறம் ப்ரினிதா 420 தானா இல்லை ஐ மீன் மார்க்கு உண்மையை கரெக்டாக தோராயமா. ஸோ வண்டர்ஃபுல். ஸோ இஸ் யூ சிங்கர் டூவில் நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பாடம் நல்லா பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் சார். ரமணா சார் தேங்க்யூ சார். பாசிட்டிவிட்டிக்கு பெரிய ஒரு பெரிய உதாரணம் சார் நீங்கள். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக. பட் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை நான். பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒரு எவ்வளோ விஷயத்த தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க, ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க, எப்படி பேசுறீங்க அப்படின்றதெல்லாம் உண்மையிலே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க சார். பெரிய பாசிட்டிவான மனிதன் தான். நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார். அது என் படமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார். நல்லா சிக்கா அமையும்போது கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது. இது குறித்து நான் கூடிய சீக்கிரம் அவங்க மீட் பண்ணி பேசுகிறேன் சார். என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ட்ரென்த் ஆஃப் மியூசிக். ரொம்ப நல்ல ஆல்பம் அப்ளை பண்ணியிருக்கீங்க. நிறைய எங் டேலண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 மியூசிக்கேட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுதான் நச்சு அவர் ஒரு 3 சாங் பண்ணியிருக்காரு, ஆர்டர் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வாழ்ந்த மகன் சௌரவ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்மாக நீங்கள் வந்துருக்கீங்க. முடிஞ்சால் அவங்களையும் நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நானும் இந்த படத்தை வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன். இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். 15 படங்கள்ல எனக்கும் 6 படங்கள்ல பேச வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ தனஞ்சன் சார், சுரேஷ் சந்திரன் அண்ட் அதர் பிஆர் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது மழை பிடிக்காத மனிதன் படத்தோட டீம் உங்களோட கேள்விகள் கேட்கலாம்.